இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் நெஞ்சில் துணிவிருந்தால். இந்த படத்தில் சந்தீப் கிஷன், விக்ராந்த், மெஹ்ரேன், பிர்சாடா, சூரி, ஹரிஷ் உத்தமன் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. டி இமான் இசையில் சுசீந்திரன் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் சந்தீப்பும் விக்ராந்தும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சந்தீப்க்கு தெரியாமல் விக்ராந்த் அவர் தங்கச்சியை லவ் பண்ணுறாரு. பணத்துக்காக மற்றவங்களை கொலை பண்ணுற கூலிப்பட வச்சிருக்கிறவராக வராரு ஹரிஷ் உத்தமன். இவர் விக்ராந்தை கொலை பண்ண திட்டம் போடுறாரு. அவர் ஏன் விக்ராந்தை கொலை பண்ணுறாரு, விக்ராந்தோட காதலுக்கு சந்தீப் சம்மதிக்கிறாரா, விக்ராந்தை காப்பாற்றுறாராங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அதுலேயும் செகண்ட் ஆஃப் லவர் ட்விஸ்ட் படத்தோட ஹைலைட்னு சொல்லலாம். சூரி காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகாதது ஒரு பெரிய ஏமாற்றம். விக்ராந்த் தன்னோட கேரக்டர் புரிஞ்சு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. வழக்கம் போல் சந்தீப் இயல்பாக நடிச்சிருக்காரு. வழக்கமாக சுசீந்திரனோட படங்களில் வர கேரக்டர்களுக்கு ஒரு டெப்த் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டருக்கு அந்த டெப்த் இல்லாததால் படத்துக்குள்ளே திணிச்ச மாதிரி இருக்குது. அதனால் ஹீரோயின் வர சீன்ஸ்லாம் படத்தோட கதையை விட்டு வெளியில் போகிறத நாம் உணர முடியுது. டி இமான் பாடல்களை ரொம்ப இனிமையாக கொடுத்துருந்தாலும் சில பாட்டு படத்தோட கதைக்கு ஒட்டாமல் வருது. மொத்தத்தில் இது ஒரு சுசீந்திரன் படமாக எதிர்பார்க்காம போனீங்கன்னா இந்த படம் ஒரு நல்ல என்டர்டெய்னராக இருக்கும். தமிழ் மூவிஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.